வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்களா, சிம்ம ராசிக்காரர்களுக்கான சிறப்பு பரிகாரங்கள், பணவரவுக்காகவும் செல்வம் சேர்வதற்கான பரிகாரங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் ஆராதனை வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி தேவி ஆராதனை உங்களுக்கு ரொம்ப மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாட்டை எப்போதும் தவிர்க்கக்கூடாதுங்க. மரங்களை வெட்டி சாய்க்கும் காரியங்களையும் முடிந்து மட்டும் விளங்கி வெல்லுங்கள், சரிங்களா? தெற்கு திசை தலைவாசல் கொண்ட வீட்டிலோ அல்லது கிழக்கு பக்கமாக தலைவாசல் கொண்ட வீட்டிலோ வசித்தல் இருப்பது நலம். தெற்கு திசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் சமையலறையில் சமையல் செய்யவும் அடுப்பு அக்னி மூலையில் வைத்து அக்னியை பற்ற வையுங்கள். துதிப்பாடல்கள் பார்த்தீங்கன்னா, தத்தாத்திரேய சோத்திரம், லலிதா சகஸ்ராம சோத்திரம், சுப்பிரமணிய சுவாமி சோத்திரம், அனுமன் சாலிசா, நான் தூரம் பாராயணம் செய்ய வேண்டும் பண்றே, துதி பாடல்கள் உங்களுக்கு மிகவும் நன்மை தரும். செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு நிறமுடைய பூஞ்செடிகள் வீட்டின் முற்றத்தில் கிழக்கு பக்கமாக வைத்து வளர்த்து கொள்ளுங்கள். ரோஜா, மந்தாரை போன்ற புஷ்பங்கள் வீட்டுக்கு முன்புறத்தில் முடிந்த மட்டும் அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள். தொட்டிகளிலும் வளர்க்கலாம், சரிங்களா? நீங்கள் அதிகம் கண்ட கற்கள் கோமேதகம் பச்சை நிறம், உங்களுக்கு உகந்த கற்கள் மோதிரம் செய்து மோதிரவர்களில் அணிந்து கொள்ளவும். நீங்கள் வந்து சூரிய இயந்திரம், ஸ்ரீ சுப்பிரமணிய இயந்திரம், மகாலட்சுமி இயந்திரம் உங்களுக்கு உயர்வை நல்கும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் துர்காயை நம என்ற மந்திரத்தை தினந்தோறும் முடிந்த மட்டும் 108 முறை ஜபித்தால் போதுங்க. ஒரு மாலையாக மாலைகளாக ஜபியுங்கள். நன்றி நண்பர்களே, இது சிம்மராசிக்காரர்களுக்கான பணவரவுக்கான பதிவு. அடுத்த பதிவு கன்னிராசிக்காரர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். இது வந்து எல்லாருமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடை அனலைஸ் பண்ணி நமக்காக தந்திருக்காங்க. இதில் நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.